கீவேயோட SR250. 2023ல் யமஹா RX100 ரீலான்சிங் பண்ணாங்கன்னா அதில் என்னென்னலாம் அப்டேட்ஸ் இருக்கணுமோ அந்த அப்டேட்ஸ்லாம் இந்த கீவேயோட SR250ல் அப்படியே இருக்குது. கீவேயோட SR250யை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்போர்ட் பைக் செக்மெண்ட்டுங்க. SR250யோடைய அழகு வேறு லெவலுங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற பென்லி ஷோரூமுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே தான் இன்றைக்கி நம்ம இந்த கீவேவோட SR250 ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். நம்ம பென்லி ஷோரூமில் பெனிலி பைக்ஸ் அண்ட் மோட்டோவால்ட்டுடைய எல்லா பைக்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்குங்க. புதுசாக நம்ம ஒரு இம்போர்ட்டட் பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பென்லி ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். இது கரெக்டாக நம்ம நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் அந்த பார்க்கேட் ரோடில் வந்து பென்லி ஷோரூம் வந்து இருக்குது. நான் அந்த பென்லி ஷோரூமுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்த கூட ஷேர் பண்ணியே ஆகணும். இந்த பென்லி ஷோரூமுடைய மேனேஜர்லேருந்து நம்ம சேல்ஸ் பர்சன் சர்வீஸ் பர்சன்ஸ் வரைக்கும் உண்மையிலே அப்ரோச் வேறு லெவலாக பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. SR250 அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த ஷோரூமில். ஒரு காம்பேக்டான சிம்பிளான 250cc வெஹிக்கிள் இப்போ தான் நான் பார்க்குறேன். SR250டைய இன்ஜினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 223cc கொடுத்துருக்காங்க. ஹார்ஸ் பவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16.22 PS ஆஃப் ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. டார்க் பவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 Nm டார்க் பவர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் 5-speed ஆயில் கூல்டு இன்ஜின்ங்க. இன்ஜினோடைய பார்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசைனிங் அந்த ஃபினிஷிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த SR250ல. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 160mmங்க, யார் வேணும்னாலும் ஈஸி ஹேண்டில் பண்ணலாம். ஹெட்லைட்ஸு அந்த ஆரம்பத்தில் இருந்த மாடல்ஸ் மாதிரியேவும் ஒரு ரவுண்டான ஒரு அழகான ஹெட்லைட்ஸ், அதாவது எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக அழகாக இருக்குங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் வந்து பெர்ஃபெக்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதோடு சேர்த்து க்யூட்டான 2 LED இண்டிகேட்டர்ஸ் வருதுங்க. இது இம்போர்ட்டட் பைக் அப்படின்றது இவங்களுடைய அந்த ஒவ்வொரு டிசைன் லாங்குவேஜ்லேயும் தனியாகவே தெரியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டிசைன் லாங்குவேஜை கொடுத்துருக்காங்க. நம்ம ரியர் டெயிலாம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தாங்க. அதுவும் ஒரு ரவுண்டாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி க்யூட்டான 2 LED இண்டிகேட்டர்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டெயில் லேம்பும் சரி அந்த எல்இடி இண்டிகேட்டரும் சரி டிசைனில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். கீவேயோட SR250ல் 250டைய ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110/70 அந்த செஷனில் தான் டயர் சைஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓல்டு மாடல் 2-stroke பைக்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஹெவியான ஸ்போக் ரிம் கொடுத்துருக்காங்க. இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் எல்லா பைக்ஸ்லையுமே என்னதான் அலாய்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்போக் ரிம்முடைய அந்த அழகு டிசைனும் அது தனி தாங்க. கொஞ்சம் மோசமான ரோட் கண்டிஷனில் ஈஸியாக டிரைவ் பண்ணுறதுக்கு என்றைக்குமே ஸ்போக் வீல் தாங்க பெஸ்ட்டு. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 300mm டயாமீட்டரில் ஒரு நல்ல ப்ராடான டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ஸில் உங்களுக்கு டூவல் சேனல் ஏபிஎஸ் தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே ஏபிஎஸ் வந்துடும். பிரேக்கிங்கெலாம் குறைய சொல்ல முடியாதுங்க, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ரியர் டயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 130/70 cc டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டயர்ஸுமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செம்மையான ஆஃப்ரோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அதுதான் இந்த பைக்கில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்பெஷல் நான் சொல்லுவேன். டயர்ஸு ரிம்மெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ADV-லையும் ஸ்க்ராம்ப்ளர்லையும் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ரியர் டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் ஒரு 210mm டயாமீட்டரில் இருக்கிற நல்ல ஒரு பெரிய டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டூவல் சேனல் ஏபிஎஸ் தாங்க. ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான். அது மேலே அந்த ஒரு ரப்பர் கொடுத்து பழைய மாடல் 2-stroke பைக்ஸ்லலாம் எப்படி இருக்குமோ சுசுக்கி MaxR100 அண்ட் யமஹா RX100ல் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் மோனோ கிடையாதுங்க. இதுவும் எப்பயும் போல் இதுக்கு முன்னாடி அந்த 2-stroke பைக்ஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு சைடு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனுடைய சாஃப்ட்னஸ்ஸு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. எக்ஸாஸ்ட் பைப்பருடைய டிசைனிங் ப்ரீமியமாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதோடைய டிசைன் லாங்குவேஜ் அந்த இம்போர்ட்டட் பைக் அப்படின்றத அப்படியே தெளிவாக காட்டுது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குங்க.
இதில் அந்த கீவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த பிராண்டிங்குடைய அந்த இதை வந்து அவள பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இதில் சைடு ஸ்டாண்ட் கட் ஆஃப் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது நல்ல சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான். அதாவது நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்காமல் நீங்கள் பைக்கை ஓட்டிட்டு போக முடியாது, பைக் வந்து ஆஃப் ஆயிரும். இது ஒரு நல்ல சேஃப்டி ஃபியூச்சர்னு சொல்லலாம். மற்றபடி கியர் லிவரும் சரி ஃபுட் பேக்கும் சரி நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க. பில்லியனுக்கும் சரி ரைடருக்கும் சரி நல்ல ஒரு பொசிஷனில் உட்காந்து ரைட் பண்ணுற மாதிரி நல்லா ரெஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சுங்க. ரியர் பிரேக்கோட லிவர்லாம் அவ்வளோ சாஃப்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான். ஒரு விண்டேஜ் பைக்கில் இருக்கிற மாதிரியேவும் அந்த மீட்டு கன்சோல் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது லாங் ரைட், அதாவது ஒரு சின்ன டூர் பண்ணனாலும் சரி நம்ம மொபைல் ஹோல்டரை மாறிட்டு நம்ம ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். பைக்குடைய கீழெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அழகாக நீட்டாக இருந்துச்சு. பெருசாக ரொம்ப ஒரு லோகோ அது இதுலாம் போடாமல் ஒரு நீட்டாக டிசைன் பண்ணி அவங்க கீ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சுவிட்ச் கீரோட குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹேண்டில் பாரை அந்த ஹேண்டில் பண்ணி இந்த பிடிக்கிறப்ப அந்த கிரிப்லாம் செம்ம அழகாக இருந்துச்சுங்க. கிளச்செல்லாம் வந்து நல்ல ஒரு சாஃப்டாகவே இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாலாம் இல்லாமல். சைடு மிரர்ஸும் நல்ல ஒரு ஒயரான சைடு மிரர் தாங்க. அதாவது சப்போஸ் நம்ம ரைடிங் ஜாக்கெட் போட்டு ரைட் பண்ணால் உங்களுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா கிளியராகவே தெரியும். நல்ல ஒரு ஒய்டான ஒரு ரவுண்டான சைடு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரில் எப்பயும் போல் இன்ஜின் ஸ்கில்ஸ் வச்சு நல்ல ஒரு குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் பட்டனும் அதே மாதிரி தான். இதில் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கேலிபருக்கு போகிற அந்த ஆயில் டேங்க் தாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ப்ரீமியமாக இருந்துச்சு. சூப்பர் பைக்ஸில் இருக்கிற மாதிரி ஃபியூயல் டேங்கோட கெப்பாசிட்டி 14.2 liters. உண்மையிலே அவ்வளோ அருமையான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அடிக்கடி பெட்ரோல் போட வேண்டிய ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு 45 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க கீவே. சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் வேறு லெவலுங்க. அதாவது நாங்கள் அடிக்கடி ஃபேமிலியாக தான் ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்ஃபர்டான ரைடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் பெஸ்ட்டு சாய்ஸாகவே இருக்கும். லாங் ட்ராவல்லாம் சூப்பராகவே பண்ணலாங்க. ஒரு கம்ஃபர்டான ரைடிங் கிடைக்கும். SR250 ஸ்டாக் எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எக்ஸாஸ்ட் சவுண்டு உண்மையிலே வேற லெவலுங்க. 250 ஓவரால் வெயிட்டு உங்களுக்கு 120, அதாவது 120 kg தான். கலர் வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்ட் இந்த ரெட்டு ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து அவைலபிள் இருக்குங்க. டிசைனில் என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த SR250 அப்படின்ற அந்த சைட் கவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இந்த இன்ஜினில் அவங்க கொடுத்துருக்குற அந்த கீவே அப்படின்ற பேட்சிங் சூப்பராக இருக்குங்க. அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் பைப்புடைய அந்த கலர் கோட்டிங் அந்த ஃபினிஷு, அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலு, அந்த டேங்கில் இருக்கிற ஸ்டிக்கரிங்கு, இந்த சீட்டுடைய கம்ஃபோர்ட்டு, ஓவராலாக பைக்கை லாங் லுக்லேருந்து பார்த்தாலும் சரி பக்கத்துலேருந்து பார்த்தாலும் சரிங்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த SR250 ரோட்டில் ஓடிட்டு போனால் திரும்பி பார்க்காம யாருமே இருக்க மாட்டாங்க, டவுட்டே கிடையாது. மறுபடியும் ஒரு 20-30 வருஷம் பின்னாடி போயிட்டு ஒரு ஸ்போக் வீல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கம்ப்யூட்டர் பைக்கை 250cc இன்ஜினில் ஒரு அழகான டிசைன் லாங்குவேஜில் ஒரு இம்போர்ட்டட் பைக் செக்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த கீவேயுடைய SR250. SR250 ஆன்ரோட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 199,000 வருதுங்க. நம்ம RX-னோட இப்போ ஸ்டில் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, புதுசாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த கீவேயோட SR250 தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாளாக ஒரு நார்மலான கம்ப்யூட்டர் பைக்ஸ் யூஸ் பண்ணவங்க இப்போது ஒரு 2 lakh பட்ஜெட்டில் யார்கிட்டையுமே அதிகமாக இல்லாத ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் பைக் வேணும் ப்ரோ, ஏன்னா நான் அடிக்கடி ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலான டே டு டே சிட்டி யூசேஜ்க்கு எல்லாத்துக்குமே SR250 சூப்பரான பைக்குங்க.
SR250யை டைரெக்டாக பார்க்கணும், டெஸ்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற பெனலி ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். ஷோரூமுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த SR250யுடைய ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவில் சந்திக்கும் வரை வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.